வணக்கம் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது இப்போது களை கட்டியிருக்கு கொலு பொம்மைகளுடைய விற்பனை இங்கே இருக்கக்கூடிய அத்திவரதர் வைபவம் நடந்த அந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் எல்லா வீடுகள்லையுமே கொலு பொம்மைகளால் நிறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அதே மாதிரி ஒரு பக்கம் பேக்கிங் இதெல்லாமும் இருக்கு இங்கே வந்து ஸ்ரீ மகா பெரிவா ஆர்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வீட்டில் வச்சு கொலு பொம்மைகள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க அவங்கள தான் பார்க்க வந்திருக்கேன் நான் வணக்கம் வணக்கம் மேடம் உங்க பேரு சொல்லுங்க ரொம்ப அட்ராக்டிவா இந்த கிருஷ்ணர் காலிங்க நர்தனம் மாறக்கூடியவர் அழகா இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலடி உயரத்துல இருக்கு இந்த இதை தான் ரொம்ப அட்ராக்ஷன் வந்து நான் உள்ள வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி அந்த கிருஷ்ணருடைய எல்லாமே புதுசு புதுசா அந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு முகம் லட்சணமா அமைஞ்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பு கொடுத்தது நம்ம கொழு பொம்மைகள் வாங்கும் போது முகத்தோட அந்த லட்சணம் அந்த ஈர்ப்பு இருக்கணும் அப்படிதான் நம்ம பார்த்து வாங்குவோம் லேடிஸ் எல்லாருக்கும் நிறைய அனுபவங்கள் இதுல இருக்கும் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு வராகர் வராக மூர்த்தி லட்சுமி வராகரா அவருடைய காலில் வந்து லட்சுமிய அப்படி அந்த தொடைகள்ல தாங்கின மாதிரி தொடையில தாங்கி லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க அந்த மாதிரியான ஸ்டோன் பினிஷ்ல இருக்கக்கூடிய இந்த வராகர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த கிருஷ்ணர் என்ன விலன்னு சொல்ல முடியுமா இந்த வராகர்

அப்படிப்பட்ட பொம்மைகளாக இருக்கட்டும் முத முதல்ல ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கொலு பொம்மைகள் வைக்க ஆர ஆசைப்படுறவங்க கிருஷ்ணர் பிள்ளையார் ஆண்டாள் இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்குற பொம்மைகள் நிறையா பார்க்க முடியுது சைசஸும் பார்த்தீங்கன்னா பாலாம்பிகையாக இருக்கட்டும் சுதர்சன சக்கரம் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் எல்லாமே நீங்கள் சின்ன சின்ன சைசஸில் நீங்கள் பார்க்க முடியும் மாவடிவம்மன் இங்கே காஞ்சிபுரத்தில் ரொம்பவே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அவங்களுடைய சிலையும் இங்க பாக்குறேன்னா ஸோ சிங்கத்துல இருக்கக்கூடிய சிம்ம வாகினியா இருக்கிற இருந்து பாண்டுரங்கன்ல இருந்து எல்லாம் பாக்குறோம் இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து கொலு பொம்மைகள் த பொம்மை அம்மா அம்பாள் விக்கிரகம் சுவாமி விக்கிரகம் வாங்கும் போது இதெல்லாமும் நம்ம வாங்கி சேகரிப்பு பண்ணுவோம் பாண்டுரங்கன் ருக்மணியோட அழகா ரொம்ப சூப்பரா இருக்காங்க மணவாள மாமுனிகள் சிலை நாம பார்க்க முடியுது

சொல்கிறாங்க அந்த வாழைமரம் கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சி சிம்ம வாகனத்தில் பார்த்த மாதிரியே புலி வாகனத்தில் அதே மாதிரி பாண்டுரங்கனும் சைசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது செட்டியார் பொம்மை கண்டிப்பாக அது குட்டி செட்டியாராக அழகாக க்யூட்டாக ரொம்ப சின்ன கொலுப்படி வச்சு அழகாக பண்ணுறவங்களுக்கு ஏதுவாக சின்ன சின்னதாக மினியேச்சர் பொம்மைகள் இங்கே பார்க்க முடியுது ஸோ ரொம்ப பெருசாக சைஸ் இடம் இல்லை சின்னதாக ஒரு சாமி ரூமில் ரேக்கில் நம்ம கொழு வைக்கணும் இப்போ தான் முத முதல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஏதுவான சைஸஸ் கிடைக்கிது பெருமாள் தாயார்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அரை அடியில் ஒரு த்ரீ இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ்லாம் சைஸஸில் என்னால் பார்க்க முடியுது அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய பொம்மைகள் சில பேருக்கு மெயின்டைன் பண்ண முடியாது தசாவதாரம் கூட சின்ன சைஸில் பார்க்கலாம் அதே மாதிரி தான் அம்மன் சிலைகள் எல்லாமே சப்த கண்ணியராக இருக்கட்டும் எல்லா சிலைகளுமே நமக்கு சின்ன சைஸ்லேருந்து ஒரு மீடியம் சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது பிரம்மோத்சவ செட்டும் பா இங்கே அவைலபிளாக இருக்குது கல்லழக ராத்தில் இறங்க கல்லழக ராத்தில் இறங்கக்கூடிய மதுரை மக்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய திருவிழாவா நடக்கோல்லியாக கள்ளழக ராத்தில் இறங்கக்கூடிய வைபவம் தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி மைசூர் தசரா செட்டு மைசூர் சாமுண்டீஸ்வரி ஊர்வலம் வர்ற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே சிவபெருமான் நடராஜரா கைலாயத்தில் நடனம் ஆடக்கூடிய காட்சி அங்கே ஃபுல்லாக பிரதோஷம் பிரதோஷ சிவன் அப்படிங்கிறது பிரதோஷம் அந்த அங்கே பார்த்தீங்கன்னா முனிவர்கள்லாம் முனிவர்களாக இருக்கட்டும் நாரதர் எல்லாருமே அங்கே இருக்காங்க இங்கே கிருஷ்ணர் வந்து அழகாக அந்த சருக்குமரத்தில் அவர் விளையாடிட்டு வர்றாரு அந்த மாதிரி கிருஷ்ணலீலாவோடைய கான்செப்ட்லாம் வச்சிருக்காங்க தேவலோக சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மாவை சொல்லுவாங்க ஸோ தேவலோகத்தை அவர் தான் நிர்மாணிச்சாரு அப்படின்னு ஸோ அந்த பொம்மை சிலை இன்னைக்கு வந்து நகைகள் எல்லாம் விதவிதமாக அந்த டெக்கரே இதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா நகைக்கடை எல்லாருமே விஸ்வகர்மா வழிபாடு பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தான் அந்த நுட்பமாக செதுக்கிறது கல்லில் செதுக்கிறதா இருக்கட்டும் நகைகளில் இந்த நகாசு வேலைகள் எல்லாமே விஸ்வகர்மா வழிபாடு பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க தேவலோக சிற்பின்னு அவரை சொல்லுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா பந்தியில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஜல்லிக்கட்டு காலையை அடக்கிறது அங்கே ஒரு கிராமத்தில் மே ஸ்டேஜ் போட்டு பண்ணையாரெல்லாம் உட்காந்துருப்பார் இல்லை அந்த மாதிரியான காட்சி இங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ள அவங்கள வந்து வரவேற்கிறாங்க அந்த மாதிரி சீமந்தத்துலேருந்து கல்யாணம் இங்கே அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம்னு எல்லாமே அவங்க செட்டு பொம்மைகள் நிறைய வச்சுருக்காங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா கார்ட்டூன் கேரக்டர்ஸும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி சிலைகள் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கிடைக்காது சில இடங்கள் தான் இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா குழந்தைகள்லாம் அதை ரொம்ப லைக் பண்ணி வந்து பார்ப்பாங்க இந்த பார்க்கடலில் தேவர்களும் அசுரர்களும் கடையிற காட்சி அதே மாதிரி குபேரலட்சுமி பூஜை வழிபாடு இங்கே பொண்ணு மாப்பிள்ள அந்த ஃபேமிலி இருக்காங்க மன்னார்குடி ராஜகோபால சுவாமி இருக்காரு துளசி மாடம் கடோத்கஜன் பெருமாள் தாயாரோட உற்சவ சிலையா இருக்கிறது ராமர் பட்டாபிஷேக செட்டு கிரிக்கெட் செட்டு கிருஷ்ணருடைய செட்டு அதாவது முப்பெரும் தேவ் முப்பெரும் தெய்வங்கள் சொல்லுவோம் இல்லையா பிரம்மா வந்து சரஸ்வதியோட இருக்கார் மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு இருக்காங்க சிவன் பார்வதியோட ஸோ இது ஒரு பேராக அப்படியே கணவன் மனைவியாக அப்படி ஒரு செட்டு அஷ்டலட்சுமி இருக்காங்க அதே மாதிரி இங்கே கிருஷ்ணர் கிருஷ்ணலீலையில் வர்றது முருகர் வள்ளி தேவியானையோடு இருக்கிறது கிருஷ்ணலீலாவில் கோபியர் நடன காட்சி இப்போ எங்கேயுமே நான் கேட்டு தெரிஞ்சிக்காத ஒரு விவரத்தை அவர் சொன்னார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க கொலு பொம்மை நம்ம தசாவதாரம் வாங்கி வச்சிருவோம் ஒரு பொம்மை வந்து பின்னப்பட்டுடுது அப்படின்னு அந்த செட்டையே நம்ம எடுத்து வைக்க முடியாது எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க ஏங்க அது உடஞ்சிருக்கு ஏன் உடஞ்சிருக்குன்னு கேட்பாங்க நம்மளால மொத்த செட்டையும் ரிமூவ் பண்ண முடியாது அப்படிப்பட்டவர்களுக்காக இங்கே இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா எந்த செலை உங்களுக்கு பர்டிகுலராக ஒன்றே ஒன்று தான் தேவை மொத்த செட்டு வாங்க என்னால் முடியாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி செட்டு பொம்மைகளில் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நம்ம தனியாக வாங்கிக்கலாம் இப்போ கருட சேவையில் இருக்கக்கூடிய பொம்மைகள் ஏதாவது உடஞ்சிருந்தாலும் அதை பர்டிகுலரா நம்ம வாங்கிக்கலாம் அறுவடை வீடுல இருக்கிற தெய்வங்கள்ல ஒரு ஒரு பர்டிகுலர் தெய்வம் மட்டும் எனக்கு இல்ல ஒரு முருகப்பெருமான் மட்டும் இல்ல இன்னொன்னு வாங்கணும் அப்படின்னா நம்ம இங்க வந்து அதை நம்ம ஃபில் பண்ணலாம் தசாவதாரமும் அதே மாதிரிதான் ஒரே ஒரு பொம்மை உடஞ்சிருச்சு இந்த சைஸ்ல அப்படின்னா அந்த பர்டிகுலர் பொம்மையை மட்டும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் பொதுவாக செட்டு பொம்மைகள் விற்கிறவங்க தனியா பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க பட் இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து நம்ம தனியாக வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது நிச்சயமா கொலு பிரியர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சூரியநாராயண பெருமாள் ரதத்தில் வர்றது ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் இங்கே நம்ம ஃபேமிலியா உட்காந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க கஜன் உட்காந்துருக்காரு பிள்ளையார் பிள்ளையார் திருச்சி மலக்கோட்டை உச்சி பிள்ளையாருடைய கோயில் அதே மாதிரி பெருமாள் வைகுண்டத்துல பள்ளிகுண்ட பெருமாளா இருக்கிறது பெருமாளே வந்து நின் நின்ற கோலத்தில் உப்புளியப்பன் உப்புளியப்பன் கோயில் பெருமாள் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருப்பாரு ஸோ உப்புளியப்பன் பெருமாள் வழிபாடு இங்கே பழனியில காவடி எடுக்கிறது பழனி மலை முருகர் வந்து ராஜ அலங்காரத்துல இருக்காரு காவடி எடுத்துட்டு வர்றாங்க நிறைய பேர் அதே மாதிரி கார்த்திகை பெண்கள் ஆறு குழந்தைகளா இருக்கக்கூடிய முருகப்பெருமான அந்த பக்கத்திலேயே அந்த பெண்களும் நிக்கிறாங்க கைலாயத்துல அவ்வை பாட்டி நாரதர் நந்தி அந்த மாம்பழத்துக்காக நடந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிற மாதிரி முருகப்பெருமான் பிள்ளையார்னு எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி கிருஷ்ணலீலால வரக்கூடிய கோபியர் குளிக்கக்கூடிய அந்த காட்சி அதே மாதிரி ராமர் செட்டு சந்தோஷி மாதா நான் எங்கேயுமே பார்க்கலங்க இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம் சந்தோஷி மாதாவுடைய பூஜை வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க என் கசின் வந்து சந்தோஷி மாதா மாதா பூஜை வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எனக்கு எப்படி மீனாட்சியோ அவங்களுக்கு அப்படிதான் சந்தோஷி மாதா நான் இங்க பாக்குறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஆண்டாளா இருக்கட்டும் இருக்கிற அம்மன் எல்லாமே இருக்கு மகாவிஷ்ணு இருந்து எல்லாம் வந்து பெயிண்டிங்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்திருக்கிற சிலைகள் எந்த ஒரு சிலையுமேங்க பல வருஷம் இருக்க இருக்க அதோடைய மவுஸ் வந்து வேறதான் அதனால பாதுகாப்பா வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செட்டு பொம்மைகள்லாம் நமக்கு வந்து பார்த்து கவனமா நம்ம அதை பேக்கிங் பண்ணி வைக்கணும் பேக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோவும் நான் ஒரு நாள் கொடுக்குறேன் ஏன்னா பொதுவாக நமக்கு பேக்கிங் இப்படி தான் பண்ணணும்னு சில விஷயங்கள் நம்ம இருப்போம் இந்த பாருங்கள் இந்த பிள்ளையாரும் முருகரும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அண்ணனும் தம்பி ரொம்ப ஒத்துமையாக தோலில் போட்டு அழகாக பிள்ளையாரும் முருகரும் ஒன்னாக காட்சி தர்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீ மகாபெரிவா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் வந்து கடலூர்லேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கே வந்து சேல் பண்ணுறதுக்காக வருஷம் ரெண்டு மாதம் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறோம் இப்போ வந்து மேம் வந்து இந்த வாட்டி வந்திருக்காங்க நம்ம நிறைய ஐட்டம்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் பண்ணலாம் இது பண்ண மேம் மூலிமா இன்னும் நிறையா வரும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் டைமில் மேம் வந்து மிக அருமையாக எங்களுக்கு வந்து பார்த்து அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப எனக்கே ஒரு நல்ல ஒரு பிரமிப்பாக இருக்குது நல்லா சொல்கிறது உற்சாகமும் ஆசையாகவும் இருக்குது கேட்கவே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எனக்கு இந்த மேம் ரொம்ப அருமையாக பண்ணிங்க ரொம்ப சூப்பராக இருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு

இப்போ நான் ஒரு ஒரு இடத்துலையும் மெனக்கெட்டு போகிறது வந்து உங்களுக்காக நான் போகிற மாதிரி ஒரு நான் நிச்சயமாக வீடியோ கொடுக்குறேன் எல்லாரும் ரசிக்கிறீங்க ஆனால் நான் முதல் ரசிகையாக நான் இருந்து அந்த பொம்மைகளை இருக்கிறேங்கிறது தான் உண்மை ஸோ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கணக்கான ஃபேமிலிஸ் இருந்தாங்க இப்போ வந்து ரொம்ப சொற்பமான ஃபேமிலிஸ் தான் இதில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த தொழில் நமக்கு வளரணும் அப்படின்னா இந்த சின்ரலா பொம்மை நம்ம வெளிநாட்டு பொம்மைகள்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு பிளாஸ்டிக் பொம்மை எல்லாம் கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தெய்வ விக்கிரகங்களை வாங்கி கொடுக்கணும் அவங்களோட பர்த்டேஸ்க்கெல்லாம் குட்டி குட்டியாக அழகான விஷயங்களை நம்ம அறிமுகப்படுத்தி அவங்களையும் நம்ம கலாச்சாரம் பண்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நான் ஊர் ஊரா கொஞ்சம் கூட ஓய்வு கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்காமல் நான் சுற்றிட்டு இருக்கேன் அதுக்கு காரணமே நான் இந்த கொழுபொம்மை மேலே வச்சிருக்கிற நேசம்தான் ஸோ இவங்களுடைய தொழில் இன்னும் பன்மடங்கு விருத்தி அடையணும் காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே இதை வந்து இந்த தெருவில் இருந்தவங்களில்

நிச்சயமாக இவங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுக்கணும் என்னென்னமோ நம்ம வாங்கி குழந்தைகள்கிட்ட கொடுக்குறோம் இந்த மாதிரி கொழு வச்சு நான் நிறைய பார்க்குறேன் எனக்கு இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ஆண்டி நான் இதை வைக்க போகிறேன் அதை வைக்க போகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப பிரைட்டா கொண்டு போக வேண்டியது நம்முடைய கடமை நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம விடவே கூடாது நன்றி